வெல்கம் டு ஆல். நான் உங்கள் மிஸ்டர் டீச்சர். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கைக்குட்டை கர்ச்சிப்பு இல்லையா. இந்த கைக்குட்டையை வந்து நம்ம ஒரே ஒரு வடிவத்தில் தான் பயன்படுத்துகிறோம். அதிகமாக எல்லா இடத்துலையும் இருக்கிறது வந்து கைக்குட்டை வந்து சதுர வடிவத்தில் தான் இருக்குது பார்த்தீங்களா. இது கைக்குட்டை வந்து சதுர வடிவத்தில், ஏன் அதை ரவுண்டு வடிவத்திலையோ இல்லை நீள்வட்டமாகவோ இல்லை முக்கோணமாகவோ ஏன் அது நமக்கு இல்லைங்கிறத நம்ம எப்போது யோசிச்சிருக்கோமா? ஏன் நம்ம சதுரமாக பயன்படுத்துகிறோம்னா அதில் ஒரு கதை இருக்குது. 300 வருஷங்களுக்கு சுமாராக ஒரு 300 வருடங்களுக்கு முன்னால் 1785 அந்த டைம்லலாம் கைக்குட்டை வந்து அந்த டைம்லலாம் அதுக்கு முன்னாலெல்லாம் வேறு வேறு வடிவத்துலலாம் இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணார் அப்படின்னு சொல்ல, யார் பிரெஞ்சு மன்னர் என்ன 16ஆம் லூயி அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், கர்ச்சிப்பு அனைவரும் சதுரத்தில் தான் பயன்படுத்துகிறோம்னு தன்னுடைய நாட்டு மக்களுக்கு அவர் ஆணையிட்டார். அதிலிருந்து கர்ச்சிப்பு அந்த ஏரியா அதாவது பிரெஞ்சு மக்கள் எல்லாருமே மன்னருடைய ஆணையத்தை தட்டாமல் எல்லாரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா சதுரமான கர்ச்சிப்பே பயன்படுத்தினாங்க. அதுவே நாளடைவில் உலகம் பூராவே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த கர்ச்சிப் சதுர வடிவத்துக்கு கொண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய கர்ச்சிப்பு சதுரமாக இருக்க காரணமே அப்போ உள்ள அந்த 16ஆம் லூயி அந்த மன்னருடைய ஆணை தான் இன்றைக்கி நம்ம கர்ச்சிப்பை வந்து எப்படின்னா சதுரமாக பயன்படுத்துகிறோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறு தகவலோடு சந்திக்கிறேன். நன்றி.